अस्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्ठार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அப்படியே உங்களுடைய சுய ஜாதங்களில் பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், இந்த நாலு டீட்டெயில்ஸையுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிக்கலாம். அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாதத்தில் மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் நடக்க போகிறது. 8ஆம் தேதி சந்திர கிரகணம். ஸோ சந்திர கிரகணம்னா ராகு கிரஸ்த சந்திர கிரகணம். ஸோ இதில் என்ன நடக்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது நடக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். ஸோ பரணி பூரம் பூராடத்திற்கு அதிகமான பாதிப்புகள் உண்டு. லக்னங்கள் ராசிகள்னு பார்த்தோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு உடல்நிலை பாதிப்பு கோளாறுகள், ஒரு பெண்ணினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஸோ இதற்கான தனி வீடியோ நான் ஒன்று போடுறேன், இந்த சந்திர கிரகணத்தினால் பாதிப்புகள். ஸோ அதற்கான பரிகாரங்களும் தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 16ஆம் தேதி கால பைரவ அஷ்டமி. பயங்கரமான கடன் இருக்குது சார், கிரெடிட் கார்டை வந்து நம்மளை வச்சு செய்யலானுங்க சார், முடியல சார் என்னால், அதனால் அந்த கஷ்டம் தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கால பைரவருடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது. கூஷ்மாண்டம்னு சொல்லுவோம், பூசணிக்காயை வந்து வெட்டி அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியெடுத்து நெய் போட்டு தீபம் ஏற்றணும். அந்த நாளில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டுன்னு சொல்லலாம். நவம்பர் மாதத்தில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஐப்பசி மாதம். அதில் சூரியன் கேது சுக்கரன் புதன் இதெல்லாமே துலாம் ராசியில் உட்காந்துருக்க போகிறது. ஸோ அதுக்கப்புறம் சூரியன் என்னென்னா 8ஆம் இடத்துக்கு போக போகிறார். 8ஆம் இடத்துக்கு போயிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக புதன் சுக்கரனோட அங்கே இருந்திருக்கார். ஸோ மூணு கிரக சேர்க்கை விருச்சிகத்தில் நடக்க போகிறதுன்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் இருக்கும் பொழுது மேஷத்தில் முதல் மீனம் வரை உள்ள ஒரு ராசி ஒரு ஒரு லக்னத்திற்குமான பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து சோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்கன்னு சொல்லலாம். பழைய சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும். புது சொத்துக்கள் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நுணுக்கமாக கரெக்டாக கவனமாக பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது 17ஆம் தேதிக்கு அப்புறம் மூணு கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. அது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தையே பிராப்தியை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் அம்மான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இடங்களில் பேசிக்கலாக மூணு கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வாங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். பெரிய ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு சூப்பரான காலகட்டம், நல்ல மார்க் வாங்குவேன், நிறையா சீட்டு கிடைக்கும், திருப்தி இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது இந்த 17ஆம் தேதிக்கு முன்னாடி இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலாம். ஆனால் மாமனாருடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பாக பொருளாதார ஏற்றம் உண்டு. உடம்பு கொஞ்சம் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4ஆம் பாவத்தில் இவ்வளோ கிரகங்கள் உட்காரும் பொழுது பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்கள்லாம் அப் அண்ட் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான உடம்பு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணோம், கால்சியம் சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்க்கும் பொழுது 100%க்கு 60% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 80% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலை வழிபாடு, கிரிவலம் போகிறது ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவு திருப்தியை கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.